முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் வீடமைப்பு மற்றும் கட்டட நிர்மாணத்துறை அமைச்சராக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச அவரது அமைச்சின் கீழ் இருந்த அரச பொறியியலாளர் கூட்டு தாபனத்திற்கு சொந்தமான வாகனங்களையும் அவற்றுக்கான எரிபொருட்களையும் தனது சொந்த தேவைகளுக்காக பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அதேவேளை அந்த அமைச்சுக்கு சொந்தமான வீடுகளை தமது உறவினர்களுக்கு வழங்கியதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அது மாத்திரமன்றி ராவண பலய என்ற சிங்கள பேரினவாத அமைப்பிற்கு அரச பொறியியலாளர் கூட்டுத்தாபனத்தின் வாகனங்களையும் வழங்கியதோடு கூட்டுத்தாபன நிதியை அவர்களின் சொந்த தேவைக்கும் பயன்படுத்தியதாகவும் விமல் வீரவன்ச மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.